பாவிகளை இப்படியா பண்ணீங்க? ஆனா இவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டீங்களா? வெக்கமால நீங்க ஏதோ மாற்றுன்னெல்லாம் சொன்னீங்களேயா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நாங்கள் தான் மாற்றுனீங்களேயா? இப்போ இவ்வளவு காசு இவங்கிட்டே வாங்கினீங்க. சீமான் பேசின ஆடியோ வீடியோ நிறையவே கேட்டுக்கோ. டேய், நீ எல்லாம் பெரிய ஆளாடா, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் குழந்தையா? இவர் ஏதோ பெருசா புடுங்க அறுத்து தந்த மாதிரி மேல இருந்து குதிச்ச மாதிரியும், இங்க இருந்து உழைக்கிற பசங்க பூரா சும்மா கிள்ளுக்கிற மாதிரியும். நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது, ஆனா கிறிஸ்டப்பா மாதிரி மிதிச்சு தூக்கிடுவாராம். ஏதோ அந்த பசங்க பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குற காசுல கஞ்சியை குடிச்சுக்கிட்டு சீமானா இவ்வளவா யோகியத்தனம்? ஏன்னா நீ தான் ஒரு வார்டு மெம்பராகவே ஜெயிக்க வக்கத்து போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க எப்படியா ஊனாது வச்சு அவன் அவ்வளவு பொய்யும் புரட்டும் கதையும் ஆபாசத்தையும் அள்ளி வீசினான். அவன் வந்து பொம்பளை பிள்ளைகளோட இருக்க தகுதி இல்லாத நாய், அதை எதிர்த்து நாங்க நிக்கிறோம். இவங்களோட பெரிய அக்க போராளா இருக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் மதன் ரவிச்சந்திரன் வெளியிடுற வீடியோ இருக்கு பாருங்க, அதுல ஒவ்வொரு குண்டும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு வேலை பண்ணி இருக்கிறாங்களா? அட பாவிகளை இப்படியா பண்ணீங்க? ஆனா இவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டீங்களா? வெக்கமா இல்ல? நீங்க ஏதோ மாற்றுன்னெல்லாம் சொன்னீங்களேயா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நாங்கள் தான் மாற்றுனீங்களேயா? இப்போ இம்புட்டு காசை இவங்கிட்டே வாங்கினீங்க. சரி, அவர் மிரட்டுறாரு, ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? இப்படி பல கேள்வி அந்த வீடியோக்களை பார்த்து நமக்கு வருது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு பிஜேபிக்காரர், முன்னாடி நாம் தமிழர் சீமானுடைய தம்பியா இருந்தார். இந்த ராஜவேல் நாகராஜன் தன்னுடைய அலுவலக தரப்பு விழாவு கூட இவரைத்தான் கூப்பிட்டிருந்தார். யார? அண்ணன் சீமான் அவர்களைத்தான் கூப்பிட்டிருந்தார். அவ்வளவு நெருக்கமானவராக அவர் இருந்தார். கொஞ்ச நாள்ல இருந்தே இவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோல அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் மொத்தமும் மொத்தமா வெளியாயிருச்சு, மொத்தமா அவுட் ஆயிடுச்சு, மொத்தமா போட்டு உடைச்சிருக்கிறாங்க. ராஜவேல் நாகராஜனுடைய அலுவலகத்தை போய் பார்க்க போயிருக்கிறாங்க. ராஜவேலுடைய அலுவலகத்தை, பேசு தமிழா பேசு அந்த அலுவலகத்தை போய் பார்க்க போயிருக்கிறாங்க. யாரு? இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பை கேமராவோட போயிருக்கு. அங்க அவர் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரண் செயல நிருபன் என்கிற ஒரு முன்னாள் நாம் தமிழருடைய தம்பி, நிருபன் பால் அவர் முன்னாள் நாம் தமிழருடைய தம்பி, கடுமையான விமர்சனங்களை பொதுவெளியில தெளிவா வைக்கிறார். அவர் அவருடைய வீடியோ பார்க்கும்போது கூட இம்புட்டா நடக்குது, ஏழை பாவிங்களா, இவ்வளவு விளையாட பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லவே மாதிரியே நடிச்சீங்களேடா அப்படின்னு தோணுச்சு. நான் அதை பேசணும்னு நினைச்சேன், இங்க உடம்பு முடியாம போய் 15 நாள் சும்மாவே படுத்ததால ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு அதோடு தொடர்புடைய விஷயங்கள் தான் பகிரப்பட்டிருக்கு. ராஜவேல் நாகராஜனுடைய அலுவலகத்துக்கு போறாங்க இல்லையா, இந்த அலுவலகத்துல போகும்போது ரெக்கார்ட் பண்ணது அதிர்ச்சியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்ன அதிர்ச்சி தருது அப்படின்னா, தேர்தல் காலத்துல நான் தாங்க இவங்களுக்கு மெயினான சோர்ஸை உருவாக்கி கொடுப்பேன், அதாவது டொனேஷனு பணம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதே நான் தான் ஒருங்கிணைச்சேன். யாருக்கு? நாம் தமிழர் சீமான் கும்பலுக்கு பணம் வாங்கி கொடுக்குற வேலையை பார்த்ததே இந்த ராஜவேல் தான். அவரே சொல்றாரு நேரா, பின்னாடி இன்னொரு ஆதாரத்தையும் சொல்றேன், அதை கேளுங்க. நான் தான் கொடுப்பேன், அப்போ ஏடிஎம்கே இவங்கெல்லாம் காசை வாங்கிடுவோம். வாங்கிட்டு அங்க வந்து திமுக கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எதிராக களத்துல வேலை செய்யறால ஒரு ஆளை போட்டுருவோம். அது கொஞ்சம் நல்ல ஓட்ட பிரிக்கிற மாதிரியான ஆளா இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு கிறிஸ்தவர் நிப்பா, இங்க கிறிஸ்தவ ஓட்டு நிறைய இருக்குங்க, இஸ்லாமியர் ஓட்டு அந்த பகுதியில் நிறைய இருக்கு. அப்படின்னா அங்க வேணும்னே ஒரு கிறிஸ்தவரை நிப்பாட்டுவோம், ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டுவோம், வீடு வீடா பிரச்சாரம் பண்ணி அந்த 10% ஓட்டோ 15% ஓட்டோ நாங்க புடுங்கிடுவோம். ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் அண்ட் தலித்துகளுடைய ஓட்டு பொதுவா திமுகவுக்கு போய் விழுவும் மொத்தமா. ஏன்னா திமுக தொடர்ந்து 10 வருஷங்களா அதிமுக சிறுபான்மை சமூகத்தை புறக்கணித்தது மட்டும் இல்லாம அவங்கள படுகொழியில தள்ளி இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஒரு மாற்று வேணும் நினைக்கிறதுனால திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, மொத்தா போடுவாங்க. சோ இந்த ஓட்டை போட விடாம ஆக்கணும் அப்படின்னா, நாங்க ஒரு மாற்று கட்சின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பையனையோ ஒரு கிறிஸ்தவ பையனையோ ஒரு தலித் பையனை நிறுத்தி அந்த ஓட்டை பிரிக்கிறது, இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இது அவங்களுடைய உத்தி, இதை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் கட்சிக்குள்ள பழக்கமே இல்லாத, கட்சி உறுப்பினரே இல்லாத, அதான் ஹைலைட்டே, கட்சிக்குள்ள வேலை செய்யாத அல்லது கட்சி உறுப்பினரே இல்லாத தெரிஞ்சவன் ரெண்டு பேரை பிடிச்சி அந்த பகுதி கேண்டிடேட்டா நிறுத்துறது.
அப்படி நிறுத்தும் போது ஓட்டு பிரிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குவது. இல்ல அதிமுக கேண்டிடேட் நல்ல வலுவானவரா இருக்காரு அப்படின்னா அங்கே ஒரு டம்மி கேண்டிடேட்ட போடுறது. இந்த டம்மி கேண்டிடேட்டா யார் இருப்பாங்கன்னா பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்றாரு ராஜவேல். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 117 ஆண்கள், 117 பெண்கள். தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு ஈக்குவலா வாய்ப்பு கொடுத்தது நாங்க தான், அரசியலா கட்சியில நிறுத்தினது நாங்க தான் அப்படின்னு வாய்க்குலயே மேடையில நம்ம அண்ணன் சீமான் பேசுறாரு. ஆனா உள்வேளை என்ன, இவங்களை பாதிக்க கூடாது அப்படின்ற இடத்துல எல்லாம் டம்மியான கேண்டிடேட்டா பெண்களை போட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் திமுகவினுடைய ஓட்டை பிரிக்கணும்ன்ற ஏரியால எல்லாம் நல்ல வேலை செய்யற அந்த ஊர்ல இருக்கிற சிறுபான்மை சமூகமும் பட்டியல் சமூகமும் மத்த யார போடணுமோ அவங்கள போடுறது. இந்த உள்வேலையெல்லாம் இந்த கும்பல் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப யாருமே தெரியாத வேட்பாளரை ஏன்னு நிறுத்துறீங்க, நாம ஜெயிக்கணும்னே குறைஞ்சபட்சம் பெரிய அளவுல ஓட்டு வாங்கணும்னே நீங்க ஏன்னா இவங்களை நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாரு நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம அப்படி வீடு ஆடியோ வந்து நிறைய கேட்டிருக்கோம், சீமான் பேசின ஆடியோ வீடியோ நிறையவே கேட்டிருக்கோம். டே நீ எல்லாம் பெரிய ஆளாடா, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண அளவுக்கு வந்துட்டியா, இவர் ஏதோ பெருசா புனிங்க அறுத்து தள்ளின மாதிரி மேல இருந்து குதிச்ச மாதிரியும் இங்க இருந்து உழைக்கிற பசங்க பூரா சும்மா கிள்ளுக்கிற மாதிரியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றீங்களான்னு. நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல இருந்து கூட ஒரு தம்பி பேசின ஆடியோ பாப்புலரா ஓடிட்டு இருந்தது ஒரு 4-5 வருடம் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல கடுமையான இதா ஓடிட்டு இருந்தது. நம்ம எல்லாம் அதை குறித்து பேசணும். அப்போ நீங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, தம்பிங்க கேள்வி கேட்டா மிதிப்பேன் வாயில மிதிப்பேன்றாரு. இன்னொரு கேள்வி கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்டப்பா மாதிரி மிதிச்சு உங்களை தூக்கி எரிஞ்சிருவேன்றாரு. நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது, ஆனா கிறிஸ்டப்பா மாதிரி மிதிச்சு தூக்கிடுவாராம். ஏதோ அந்த பசங்க பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குற காசுல கஞ்சியை குடிச்சுக்கிட்டு சீமானலாம் இவ்வளவு அயோக்கியத்தனம். இன்னொரு அதிரடியான விஷயம் என்ன தெரியுங்களா, எதுக்காக இந்த ஓட்டு இருக்கு இல்லையா, நாங்க தான் 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில், நாங்க தான் 3வது பெரிய கட்சி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நீ தான் ஒரு வார்டு மெம்பராகவே ஜெயிக்க வக்கத்து போய் உட்காந்துருக்கீங்க, நீங்க எப்படியா 3வது கட்சி, முதல் இடத்துலனா 90 மார்க் வாங்கினவே முதல் இடத்துல இருப்பான், சரி 2வது இடத்துல ஒரு 80 மார்க் வாங்கினவ இருப்பான், 3வது இடத்துல ஒரு 70 மார்க் வாங்கின பசங்க கூட இருக்கலாம், ஃபெயிலாக போன நீ எப்படியா 3வது இடத்துல இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ தம்பிங்க உள்ளே இருந்துக்கிட்டு ராஜவேல் போன்ற நிருபன் போன்ற தம்பிகள் வெளியே சொல்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு ரேஷியோ நாங்கள் தான் 3வது இடம், நாங்கள் தான் வலுவாக வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத காமிச்சே காசு பொறுக்கியிருக்கு இந்த கும்பல், இந்த சீமான் கும்பல். நாங்கள் வளர்ந்துட்டோன்றத காமிச்சு காசு வாங்கியிருக்கு. 2021 எலெக்ஷனில், போன எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில் வேலுமணி கிட்ட, முன்னாடி இருந்த மந்திரி வேலுமணி, அதிமுகவினுடைய மந்திரி வேலுமணி கிட்ட போய் அவர்கிட்ட பல கோடி ரூபாய் கலந்துருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம், ஓட்டை பிரிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம், நாங்க திமுகவை பத்தி மட்டும்தான் பேசுவோம், நீங்க எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு பல கோடி ரூபாய வாங்கி கொடுத்ததே ராஜவேல். அங்க அவங்களோட பேசி அந்த பணத்தை வாங்கி கொடுத்ததே ராஜவேலுங்க. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு ட்விட்டை போட்டு இப்போ எடுத்துட்டாரு, நிறைய பேர் அதை ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கிறாரு. அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருந்தாரு ராஜவேல், ஏய் நான்லாம் வெளியிட்டேன்னா நீ எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுவேன், உனக்கு நான் தான் காசு வாங்கி கொடுத்துருக்கேன், நீ யார் யார்கிட்ட எவ்வளோ எவ்வளோ வாங்கிருக்கன்ற எல்லாம் தெரியும், அதை நாங்கள் வெளியிட்டா நீ அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு மிரட்டியே ஒரு ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் பேசி அந்த ட்விட்டை எடுக்க வச்சுருப்பானுங்க போல இருக்கு. அவ்வளோ மிரட்டினவர் இந்த ஆடியோவில் மதன் ரவிச்சந்திரனுடைய அந்த ஆஃபீஸ் டூர் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பைய அனுப்பி பேசு தமிழா பேசுனோட ஆஃபீஸில் போய் சுற்றி பார்க்கும்போது அவர்கிட்ட பேசுகிறாங்க, அது பேசுறதுல அவர் இதெல்லாம் சொல்கிறாரு, நான் தாங்க சோர்ஸே ரெடி பண்ணி கொடுப்பேன், நான் தாங்க காசு பணம்லாம் வாங்கி கொடுப்பேன், சரிங்க யார்கிட்ட வாங்கினீங்க, அதிமுக மட்டுமானா இல்லை பிஜேபி கிட்டையும் சேர்த்து, தமிழ்நாட்டில் பிஜேபி எதுக்குற ஒரே ஆளும் நான் தான், யாரும் இந்த சங்கி சீமான், சங்கிகளை சங்கரித்து போட்டு அவமானப்படுத்துகிற சங்கிகளுக்கு எதிராக களத்துல நின்று தைரியமா அரசியல் பண்றது நாங்க. அவன் அவ்வளவு பொய்யும் புரட்டும் கதையும் ஆபாசத்தையும் அள்ளி வீசுறான், அவன் வந்து பொம்பளை பிள்ளைகளோட இருக்க தகுதி இல்லாத நாய், அதை எதிர்த்து நாங்க நிக்கிறோம். காசை வாங்கி தின்னுட்டு நீங்க வெக்கம்லாம பேசிட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த பயலை மொத்தமா அவுட் பண்ணிருக்காங்க மிஸ்டர் சீமான், இவ்வளவு கேடுகட்டாளா இருந்திருக்கீங்க நீங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ராஜவேல் நாகராஜன் இப்படியான ஒரு ட்வீட் போட்டார்ல, பிஜேபி காரங்கிட்டையும் அதிமுக நீ பணம் வாங்கின விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியலையா,
உனக்கு யார் யார் என்ன சொல்ச எவ்வளோ பணம் கொடுத்துச்சுன்னு எல்லா ஒரு அவசியமும் எனக்கு இருக்கு, வெளியிடவா அப்படின்னு கேட்டார்ல. நீ யோகியன் தானே, நீ எளிய தமிழ் பிள்ளை தானே, நீ நேர்மையை பிச்சு எடுத்தானே கஞ்சி குடிக்கிற, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், உங்ககிட்ட இருக்கிற 256 சேனல் இருக்கு, அந்த 256 சேனலையும் பேச வச்சிருக்கணும். ராஜவேல் நாகராஜனுக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கணும். ஏய், நாங்கள் நேர்மையானவை, கரைப்படியாத கை கரைப்படியாத ஆடை அப்படின்னு அடிச்சு விட்டுருக்கணும். ஏன் பேசலை, ஏன் கனத்த மௌனம்? அப்போ வாங்கி தின்னு ஏப்ப விட்டது உண்மை. அதைத்தான் ராஜவேலு இந்த ஸ்பை இதில் வந்து மாட்டியிருக்காப்ல, அதில் பேசுகிறாப்ல. இதை நிருபன் என்கிற தோழர் சொன்னேன் இல்லையா, நாம் தமிழரை விட்டு வெளியே வந்தவர், அவரும் இதை ஒத்துக்கிறாரு. எங்களுக்கு சோர்ஸாக இருந்தவர் அன்னைக்கு ராஜவேல் நாகராஜன் தான், எங்களுக்கு அவர் தான் பணத்தை எல்லாத்துலேயும் பேசி வாங்கி கொடுப்பாருன்னு இவரும் சேர்ந்து. எப்போ இன்னைக்கு இல்லைங்க, வீடியோ வந்த பிறகு, வெளியே ஆடியோ வந்த பிறகு பேசலை, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறார், 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னதும் இவர் சொன்னதும் பொருத்தி பார்த்தா ஒன்றா இருக்கு. நான் தான் பணம் வாங்கித்தரேன்னு ராஜவேல் பேசுகிறாரு, அவர் தான் பிட் போட்டு உங்களை மிரட்டுறாரு. இந்த பக்கம் நிருபன் என்ற பழைய நாம் தமிழர் தம்பி ஒருத்தர் என்ன பேசுகிறாரு, இதே கருத்தை 3 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் பணம் வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்கிட்ட இருந்து சோர்ஸை திரட்டி கொடுப்பாருன்னு. புரியுதுங்களா, ரெண்டு கரெக்டுன்னு. வெளியிட்ட ஆடியோவும் அவர் வெளியிட்ட ட்விட்டும் இந்த நிருபன் பேசின விஷயங்களும் ஒரே கோட்டில் நிற்கிது. அப்போ கரெக்டாக இருக்குது. இத்தனைக்கும் பிரச்சனை இன்றைக்கி இருக்குது, இவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே இதே விஷயத்தை பேசுகிறார் பொது வெளியில். எப்படி வந்துச்சு? அதில் வாய்மொழி உத்தரவா 2021 தேர்தலில் சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிமுகவை பேசக்கூடாது, திமுகவை மட்டும்தான் பேசணும், அவங்கள தான் டார்கெட் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தம்பிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இதை அவங்க சொல்கிறாங்க, கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களும் சொல்கிறாங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க. இப்போ என்னதான் நடக்குது, 10 வருஷம் ஆட்சியிலிருந்து இங்கே வந்து காவிகளை வந்து காலூன்ற விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த விஷயத்தையும் அவமானமாக தூக்கி தெருவில் எரிஞ்ச அதிமுகவை பேசாம நீங்க எப்படி தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுகவை எப்படி பேசுவீங்க, இது என்ன மாதிரி அரசியல் அப்படின்னு கேட்டுட்டு தான் தம்பிங்க பாதி பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆக சாதி பார்த்து மதம் பார்த்து கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது, பிஜேபி கிட்டையும் அதிமுக கிட்டையும் காசை வாங்கிட்டு பெண்களை டம்மி கேண்டிடேட்டா நிறுத்துறது, ஓட்டு பிரிக்கிறதுக்காக அரசியல்ல தனிச்சு போட்டியிடுன்ற பேரில் மொத்தமாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிறது, அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக கேண்டிடேட்டை போடணும்னா உழைச்சவனை போடாமல் டம்மியாக அந்த கட்சியிலே இல்லாதவர்களை அல்லது கட்சி வெறும் உறுப்பினர்களை மட்டும் இருந்துட்டு அவன் வேலையை பார்த்தவங்கள தூக்கிட்டு வந்து களத்தில் நின்று உழைச்சி ஊர்கிட்ட மிதி வாங்கினவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம அந்த களத்திலே நிற்காம திடீர்னு வந்து முதச்சு தலைவராகி கேண்டிடேட் ஆகிறாங்க. அப்படி நிற்க வச்சுட்டு அந்த ஓட்டு பெருசா வாங்குற மாதிரி காமிச்சு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் நிக்கிறாருன்னா பிச்சை போட்ட மாதிரி ஓட்டு போட்டிருந்தா கூட லம்பா ஓட்டு சேர்ந்துருக்கும், அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு காசு பொறுக்கிருக்கு இந்த கும்பல். கேட்கவே அவமானமா இருக்குங்க. ஐயோ, புரோக்கர் மாதிரி ஒருங்கிணைப்பாளர்கள் 10 பேரை வச்சுக்கிட்டு தெருவில் போற வரையிட்டலாம் காசு பிடிங்க தின்னுக்கிட்டு, ஆனா இங்க வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசி திட்டிக்கிட்டு நான் தான் தமிழ்நாட்டை பொழந்துகிட்ட வந்தவேன்னு பேசிக்கிட்டு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு சோத்துக்கு பஞ்சமா எங்கேயோ இருந்து வந்து உழைக்கிற தொழிலாளிகளை கேவலப்படுத்திக்கிட்டு பணக்காரன் கால் நக்கி காசை வாங்கிட்டு மிஸ்டர் சீமான், இதெல்லாம் ஒரு பொழப்பா, அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. தில்லு இருந்தா சீமான், ராஜவேல் பேசினதுக்கு, ராஜவேல் சொல்லியிருக்கிற இந்த வீடியோவுக்கு ஆடியோவுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யோகியன் தானே, பதில் சொல்லுங்க.